ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் மைக்ரோமைக். இந்த பூமியில் பல உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு உயிரினங்களும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வாழ முடியும். ரொம்ப நாள் வாழக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மரங்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே வாழக்கூடியது. தனித்துவமான மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போபாப் ஸ்ரீ. இந்த போபாப் ஸ்ரீயோடைய வாழ்நாள் வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேலே இருக்கு. இவ்வளோ தனித்துவம் வாய்ந்த இந்த போபாப் ஸ்ரீ எங்கே இருக்கு, இதோடைய யூசஸ்லாம் என்னது, ஏன் சயின்டிஸ்ட் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை கன்சர்வ் பண்ணுன்றதை நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போபாப்ஸ் மரங்கள் எவ்வளோ வருடங்களாக பூமியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மரங்கள்லாம் இருக்குது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர், அதாவது ஆப்ரிக்கன் அண்ட் ஏஷியன் காண்டினென்ட்டில் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மரங்கள் இருக்குது. லேட்டராக தான் இதோட யூசஸ்லாம் பார்த்துட்டு ஏஷியன் காண்டினென்ட்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தை வந்து த ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறாங்க. இதோடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஐகான் ஆஃப் அன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லாங் லிவ்டு வாஸ்குலரேட்டட் பிளான்ட்ன்றது தான் ரொம்ப பெரிய காரணமாக இருக்குது. போபாப்ஸ் மரங்கள் கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஹைட்லேருந்து 50 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரும். இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டெம் வந்து ரொம்ப ப்ராடாகவும் ஒய்டாகவும் இருக்கும் கம்பேர்ட் டு தி பிரான்ச்சஸ். வேர்ல்டில் எந்த மரத்துக்கும் இல்லாத ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த மரத்துக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் வந்து பிரான்ச்சஸில் இருக்கும் போதே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இந்த ஃப்ரூட் வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இது 3 வருஷத்துக்கு மேல இதே ப்ரிசர்வ்டு கண்டிஷன்ல இருக்கும், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாத போதும். அதனால இந்த ஃப்ரூட்டை வந்து ஒரு 100% பியூர் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்றத சொல்றாங்க. போபாப் ஸ்ரீயோடைய ஃப்ளவர்ஸ் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதோடைய ப்ளூமிங் ஸ்டேஜை வந்து நம்மளால் வியூ பண்ண முடியும். அதாவது இது மொட்டிலேருந்து பூவாக மாறுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதோடைய தண்டுகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 120,000 லிட்டர் அளவுக்கு தண்ணியை இதால் சேமிச்சிக்க முடியும். போபாப் ட்ரீயோட ஜீனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடான்சோனியா. July 2020 கண்டுபிடிச்சது என்னன்னா இந்த அடான்சோனியா ஜீனஸ்க்கு 8 different species இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. மடகாஸ்கர் சுற்றி உள்ள இடத்துல இந்த 8 different species வந்து நம்மளால் பார்க்க முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை விட இந்த மரங்கள் வந்து ரொம்ப அப்நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஸ்டெம் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது, இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பட் பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கும். மரங்கள்னாலே எல்லாமே ஃபுட் ஷெல்டர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் இதோடைய அடிஷ்னல் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள மரம் அப்படின்றத சொல்கிறாங்க. போபாப் மரங்களுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மரப்பட்டைகள் வந்து ரோப்பு கிளாத்ஸை யூஸ் ஆகுது. இதோடைய சீட்லேருந்து தான் காஸ்மெட்டிக் ஆயில்ஸ்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இதோடைய லீவ்ஸை கூட சாப்பிடுவாங்க. இந்த ட்ரங்க் வந்துட்டு ரொம்ப வாட்டர் ஸ்டோர் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ரிசர்வாயராகவே பார்க்குறாங்க. இதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட் உள்ள ஃப்ரூட்டாகவும் இருக்குது, ரொம்ப நியூட்ரிஷ்னல் ரிச்டு ஃப்ரூட்டாகவும் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரும் வருது, எனர்ஜி வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஹெல்த்தி அண்ட் த பியூட்டி ஃப்ரூட் அப்படின்றது சொல்கிறாங்க. 21st century பிகினிங்கில் இந்த மரங்கள்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சிருச்சு. இதுக்கான ரீசன் என்னன்றதை இன்னும் கண்டுபிடிக்கல. பட் சயின்டிஸ்டோட வியூஸ் என்ன இருக்குன்னா சில டிசீஸ் பெஸ்ட்டினால இது வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேஜர் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்னால டீஹைட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டில் குரோமோசோம் மட்டுமே 168 குரோமோசோம் இருக்குது. நார்மலாக பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம் லென்த்தை விட இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய குரோமோசோம் லென்த் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கு. அதனால சயின்டிஸ்ட் வந்து இந்த குரோமோசோம், அதாவது இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. டேனா நெல்சன் அப்படின்றவங்க செதன் ரிசர்ச் ஜெனட்டிக்கில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை கன்சர்வ் பண்ணால் தான் இம்ப்ரூவ்டு வெரைட்டி வந்து அக்ரிகல்ச்சரில் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வீடியோ மூலமா போபாப் ஸ்ரீயை பத்தி நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ்.